ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு டோர்மேட்டை கையே வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். டோர்மேட் வாங்கும்போது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தையல் போட்டிருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து பிரிந்து வராது. இப்போ நான் 4 மேட் எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லாவே அழுக்காக இருக்குது. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன், இதில் நல்ல வெதுவெதுப்பான வெண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், 2 மூடி டெட்டால் சேர்த்துக்கிறேன். டெட்டால் சேர்க்கும் போது நல்லா மலமாகவும் இருக்கும், கிருமிகள் எல்லாமே நமக்கு வந்து அழிஞ்சு போயிடும். இப்போ சோப்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன், இதையெல்லாம் வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெண்ணி சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கலக்க முடியாதுங்க, ஒரு கம்பு வச்சு கலந்துக்கோங்க. கலந்துட்டு மேட்டையும் நம்ம வந்து முக்கி வச்சிடலாம். மேட்டை முக்கி வைக்கும்போது நல்லா அந்த கம்பு வச்சு குத்தி உள்ள மேட் வந்து தண்ணிக்கெல்லாம் நல்லா ஊறுற மாதிரி முக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரஷ் போட்டு தேய்க்கணும் தேவையில்லைங்க, கைட்டை லைட்டாக தேய்ச்சாலே போதும், நமக்கு வந்து அழுக்கெல்லாம் போயிருங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்க, மேட் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு.